ஹயால் வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீராம். இப்போ வந்து இது வந்து போன வாரம் கொடுத்த ஸ்டாக் 38 May. ஸோ கொடுத்த ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்காண்டி ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காண்டி ஒரு 7-8 ஒரு 6 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் போடுற ஒரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நீங்கள் எதனா ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வாரம் வீக்லி பை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு கன்சியூமர் டூரபிள்ஸ் ஒரு கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு சிம்பிள் ரேஞ்சில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து இது வந்து பெரிய ஒரு கன்சல்டேஷன் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ மிஸ்ட் இட். ஸோ பட் 2% மேலே போனாலும் ஒன்றும் இதால். பட் இதோட டார்கெட் வந்து 580 வந்து ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 600, உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 வரும். ஸோ இன்ட்ராடே பேஸ் வந்து நாளைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா 550 ரேஞ்சில் நீங்கள் புக் பண்ணலாம். பட் வீக்லி ஹோல்ட் ஆர் நீங்கள் ஒரு 10 days ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஈஸிலி வந்து ஒரு 16-20% வந்து நல்ல ஒரு அப்மோ கொடுக்கும். அதாவது 600 லெவல்ஸை ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட். நீங்கள் ஈஸியாக அந்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் சப்போர்ட், ஃபைனலி சப்போர்ட்லேருந்து ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த ஒரு ரீட்டேஸ்மெண்ட் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பை பண்ணுறதுக்கு. செகண்ட் ஸ்டாக் வந்து லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுவும் ஒரு ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிரேக் அவுட். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட்க்கு அப்புறம் திருப்பியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஒரு பிரேக் அவுட் ஃபுல்லாக போயிட்டு ஒரு ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பியும் ஒரு அப் போகுது. ஸோ ஃபாலோ ஆகும்னு நினச்சுன்னா இந்த பாயிண்ட்லேயே ஃபாலோ ஆகிறதுக்கலாம். பட் ஃபாலோ ஆகாமல் இது வந்து அப் ட்ரெண்ட்லேயே ஒன்று கம்மி ஆகுது. ஸோ இந்த ரீஜன் லைக் 1680 க்ராஸ் பண்ணி போதுன்னா இட் கேன் கோ அப் டு 17,800 வரைக்கும், 1780 வரைக்கும் ஈஸியாக போகும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து இன்ட்ராடே பயஸ் வந்து 1719 வச்சுக்கோங்க. ஸோ லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ், அதாவது 1 week 10 days ஹோல்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1790 வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை ஹோல்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு அப்மும் கொடுக்கும். இதில் இதுக்கு சப்போர்ட் வந்து இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் 1614 பார்க்கலாம். தேர்ட் ஸ்டாக் வந்து கிரேவ்ஸ்டோன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்லாம் இருந்திருக்கு. சப்போர்ட்லேருந்து ரீட்ரேஸ் ஆகுது. ஸோ கன்யூஸ் இட் ஆகிட்டு ரீட்ரேஸ் ஆகுது. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 32. ஸோ இந்த பாயிண்ட்டை திருப்பியும் பிரேக் ஆகுதுன்னா இட் கேன் கோ அப் டு 450 வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் எடுக்கலாம். ஸோ ஈஸியான ஒரு 20 points உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது வந்து 15 points வந்து ஒரு அப்மோ கொடுக்கக்கூட ரெடியான ஸ்டாக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இந்த பாயிண்ட்டை வெயிட் பண்ணுங்கள். 131.70 க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பயங்கரமாக போகும். ஸோ தேர்ட் ஸ்டாக் வந்து கிரேவஸ்காட்டன். இது வந்து பேசிக்கலி ஒரு ட்ரக் கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அப்புறம் ரயில்டெல். ஸோ இது வந்து 133 ரேஞ்சுக்கு மேலே ஒரு பெரிய பிரேக் அவுட் காண்டி வெயிட் பண்ணுது. ஸோ அந்த ரீஜன் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் மாதிரி ஈஸியாக ஃபார்ம் ஆகிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நம்ம சொல்கிற எல்லா ஸ்டாக்குமே மோஸ்ட்லி ஒரு வீக்லி ஸ்டாக். ஸோ இந்த வீக்குக்கு இந்த ஸ்டாக்கில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் டைம் வந்து இதே சேம் ரீஜனில் இதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு திருப்பியும் வந்து இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து இந்த ரீஜனை கவர் பண்ண ட்ரை பண்ணும். பட் இட்ஸ் நாட் இம் கோயிங் டு ஹேப்பன் இமீடியட்லி. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தால் 1 month ஹோல்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 130% இந்த ஸ்டாக்கில் 30 rupees கிட்ட எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் 30% கிட்ட நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் பார்க்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்வேன். ஸோ ரயில்டெல்லும் ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடட் மேஜர் டெலிகம்யூனிகேஷன் கவர்மெண்ட் எய்டட் ஒரு கம்பெனி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் திங்ஸ் வந்து ரயில்டெல் தான் பார்க்குறாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, கடன் இல்லாத ஒரு கம்பெனி, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஜோதி லேப்ஸ். இது இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஜோதி லேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பெரிய ஒரு டவுன், அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு அப்புறம் ஒரு ஃபால், திருப்பியும் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போடும், ஒரு ஃபால் கொடுத்துட்டு ரைஸ் ஆகும் யூஸ்வலி. ஸோ பட் இந்த இடத்துல வந்து ஃபால் இல்லாமல் ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீட்ரேஸ் இந்த ரீஜனை பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரீஜனை பிரேக் ஆகும்போது உங்களுக்கு வந்து 150-160 தாண்டுது, 160-1 தாண்டுதுன்னா 160.5 வாங்கினா இன்ட்ராடேக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்ட்ராடேக்கு வாங்கும்போது நீங்கள் உங்கள் டார்கெட் வந்து 164 வச்சுக்கோங்க இமீடியேட்டாக. ஸோ இப்போ லாங் டைம் இந்த ஸ்டாக் ஜோதி லேப்ஸ் பார்க்குறீங்கன்னா வீக்லி மூவ் உங்களுக்கு காட்டுறேன். வீக்லி மூவ் ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த வீக்லியோட மூமெண்ட். ஸோ வீக்லியும் ஒரு அப் மூவ் கொடுக்கலாம். அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் 166. ஸோ ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆல் டைம் ஐலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு 200 லெவல்ஸ் இருந்த ஸ்டாக். ஸோ திருப்பியும் 200 லெவல்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். பட் நீங்கள் லாங் டைம் ஹோல்டராக இருந்தால் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டாக் வந்து பஜாஜ் கன்சியூமர். ஸோ இது வந்து ஸ்லோவாக ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஸ்லோவாக ஒரு ரிவர்ஸ் ஆகி மேலே போகக்கூடிய ஸ்டாக். ஸோ இது வந்து ஒரு கன்சியூமர் ரிலேட்டட் ஸ்டாக். இது வந்து ஒரு யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஐடிசிலேருந்து எல்லா ஸ்டாக்கும் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதுவும் கோயிங் ஃபார்வர்டு வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ உங்கள் டார்கெட் வந்து இமிடியட் டார்கெட் வந்து 322 வச்சுக்கோங்க. ஸ்லோவாக ரைஸ் ஆகும் பட் ஸ்டெடியாக போகும். ஸோ 322 தான் ஒரு ரிவர்சலுக்கு ஒரு புஷ்பேக் பார்க்கலாம். ஸோ 312 ஒரு 1-2 டேஸ் வந்து 3 லெவலில் ட்ராவல் ஆகலாம், ரிஜெக்ட் ஆகலாம், ட்ராவல் ஆகும். பட் கண்டிப்பாக 322 உங்களுக்கு ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது நல்ல ஸ்டாக். நீங்கள் வந்து ஏன்னா கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஐடிசிலேருந்தே எல்லாம் இருக்கட்டும், நிறைய டாடா கன்சியூமராக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் பார்க்கலாம். பட் இது வந்து ஸ்லோவாக ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடத்துல ஆகிட்டு ஒரு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இது ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் ரிவர்சல் தான் நடந்திருக்கு. 50% இஸ் அரௌண்ட் 400 லெவல்ஸில் இருக்குது. ஸோ இந்த டார்கெட் இது வந்து அண்டர் பாயிண்ட்ஸ் வந்து அப்கமிங் டேஸில் நீங்கள் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி 400 லெவல்ஸ் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வீக்லி டார்கெட் ஆஃப் நான் வந்து 325 கொடுக்குறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5-6%. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வேறு எதுவும் பிஸியாக இருக்கீங்கன்னா வாங்கிட்டு யூ கேன் சிட் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து அப் மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இதுதான் நம்மளோட பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் தி வீக். ஸோ வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து ரயில்டெல் இதெல்லாம் ஒரு கன்ஃபார்ம் பிரேக் அவுட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறையா பிரேக் அவுட் அது ஆல்மோஸ்ட் 10% கிட்ட நான் ரயில்டெல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதேமாதிரி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லேயும் ஒரு 15% கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக் உங்கள் ரெடால் வச்சுக்கோங்க. நீங்கள் பை பண்ணுறீங்க எதனா பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை பை. சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.